டேன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு மன்னன் என்று சொல்ல முடியாது, ஒரு சக்கரவர்த்தி என்றே குறிப்பிடலாம். பல நாடுகளை கைப்பற்றி தனது ஆட்சியின் கீழே கொண்டு வந்து மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இவ்வாறு அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கையிலே அவனது பெரும் சாம்ராஜ்யத்துக்கு அருகிலே ஒரு குட்டி நாடு சுதந்திரமாக மகிழ்ச்சியாக ஒரு மன்னனால் ஆட்சி செய்யப்பட்டு இருப்பதை அறிந்து கொள்கின்றார். இந்த மன்னனுக்கு உடனே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது, அந்த குட்டி நாட்டையும் கைப்பற்றி தனது நாட்டுடன் இணைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம். உடனே தன்னுடைய படையை திரட்டுகின்றான். அவனுக்கு தெரியும் அந்த குட்டி நாட்டை வெற்றி கொள்வதற்கு தன்னுடைய அந்த பெரிய படை தேவையில்லை என்று. எனவே ஒரு அளவான படையுடன் அவன் அந்த நாட்டை நோக்கி படையெடுத்து செல்கின்றான். ஒரு காட்டு பாதையால் அவனது பயணம் தொடர்கின்றது. அந்த காட்டு பாதையால் அவன் சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு மரத்தின் கீழே ஒரு முதியவர் மிகவும் நடுங்கியபடி படுத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார். மன்னனுக்கு ஒரு இரக்க குணம் வந்துவிட்டது. உடனே அவன் தன்னுடைய குதிரையை நிறுத்தி அதிலிருந்து இறங்கி தான் போர்த்திருந்த அந்த பட்டு பீதாம்பரத்தை எடுத்து அந்த முதியவரை போர்த்தி விடுகின்றான். முதியவருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. இப்பொழுது குளிருக்கு இதமாக இருக்கிறது. அவர் மன்னனை ஒரு முறை முழித்து பார்த்துவிட்டு உறங்கிவிட்டார். மன்னன் இப்பொழுது தன்னுடைய படையை அழைத்து கொண்டு அந்த அருகே இருந்த குட்டி நாட்டின் மீது போர் தொடுக்கின்றான். ஒரு சில மனத்தியாலங்களிலே போர் ஓய்ந்தது. அந்த நாட்டின் படை வீரர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனர். பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டனர். அந்த குட்டி நாட்டின் மன்னன் கொலை செய்யப்பட்டான். இப்பொழுது இந்த மன்னன் தன்னுடைய நாட்டின் கொடியை அந்த நாட்டு கோட்டை மீது பறக்க விட்டுவிட்டு அங்கே ஆட்சி பொறுப்பிலே தன்னுடைய ஒரு தளபதியையும் அமர்த்திவிட்டு தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி செல்கின்றான். இவனது படைக்கு அவ்வளவு சேதமாக இல்லை. மிக மகிழ்ச்சியாக இவன் திரும்பி சென்று கொண்டிருக்கும் பொழுது அவன் போருக்கு சென்றபோது அங்கே படுத்திருந்த அந்த முதியவரை அந்த மரத்தின் கீழே பார்க்கின்றான். மன்னன் கொடுத்த அந்த பட்டு பீதாம்பரம் போன்ற அந்த போர்வையை ஒரு கரையிலே போட்டுவிட்டு முதியவர் மீண்டும் சுருண்டு படுத்திருக்கின்றார். மன்னனுக்கோ ஆச்சரியம். இப்பொழுது குதிரையை விட்டு இறங்கி செல்கின்றான். முதியவர் மன்னனை பார்க்கின்றார், கண்களை விழித்து பார்க்கின்றார். ஆனால் எந்த விதமான ஒரு வழிபாட்டையும் அவர் காட்டவில்லை. மன்னனுக்கு கொஞ்சம் கோபமும் ஏற்படுகின்றது. நான் ஒரு மன்னன் இங்கே வருகின்றேன், அதுவும் நான் இந்த வழியால் செல்லும் பொழுது ஒரு விலை உயர்ந்த போர்வையை நான் இந்த முதியவருக்கு கொடுத்திருக்கிறேன். அவர் அந்த போர்வையையும் எறிந்திருக்கிறார், என்னையும் மதிக்கவில்லையே என்ற ஒரு கோபமும் ஏற்படுகின்றது. இருந்தாலும் முதியவரிடம் தன்னுடைய கோபத்தை காட்ட அவன் விரும்பவில்லை. முதியவரிடம் மெதுவாக பேச்சு கொடுக்கின்றான். முதியவரே, இந்த நாட்டிலே மிகவும் வசதியானவன் அல்லது மிகவும் பணம் படைத்தவன் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். முதியவர் சொல்கின்றார், இந்த நாட்டிலே மிகவும் வசதியானவன் மிகவும் பணம் படைத்தவன் நான் தான் என்று தன்னைத்தானே குறிப்பிடுகின்றார். மன்னனுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகின்றது. இந்த நாட்டிலே மிகவும் வறுமையானவன் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று முதியவரை பார்த்து கேட்கின்றான். இந்த நாட்டிலே இந்த சாம்ராஜ்யத்திலே மிகவும் வறுமையானவன் நீதான் என்று சொல்லி முதியவர் மன்னனை பார்த்து குறிப்பிடுகின்றார். மன்னனுக்கு இப்பொழுது கோபம் தலைக்கேறிவிட்டது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கின்றார். நான் ஒரு ஏழை, பரம ஏழை, உண்ண உணவில்லை, இந்த மரத்தின் கீழே படுத்து நித்திரை கொண்டு இருக்கிறேன். நீதான் செல்லும் பொழுது ஒரு போர்வையை தந்தாய், அந்த போர்வை எனக்கு ஒரு பெறுமதியாக படவில்லை. அதோ பார் அங்கே கிடக்கிறது அந்த போர்வை. எனக்கு அந்த போர்வை தேவையில்லை, உண்ண உணவு இருந்தால் போதும், பெரிய மாளிகையோ வீடோ எனக்கு தேவையில்லை. எனக்கு கிடைப்பதை கொண்டு நான் மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன். ஆகவே நான் தான் இந்த நாட்டிலே மிகவும் வசதி படைத்தவன். அது சரி, என்ன ஏன் பெரம ஏழை என்று குறிப்பிட்டாய் என்று மன்னன் கேட்கின்றான். உன்னுடன் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருக்கின்றது, பெருந்தொகையான மக்கள் சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அருகே உள்ள அந்த ஒரு குட்டி நாட்டின் மீது ஆசைப்பட்டு அந்த நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்த நாட்டை அழித்து அந்த நாட்டு மக்களை கொன்று அங்கே உனது ஆட்சியை நிலைநிறுத்தி விட்டு வருகின்றாய். இவ்வளவு இருந்தும் திருப்தி அடையாத மனமுடையவனாக நீ இருக்கின்றாய். அதனால் நீதான் இந்த நாட்டிலே பரம ஏழை என்று முதியவர் குறிப்பிடுகின்றார்.
மன்னனுக்கு தனது தவறு புரிகிறது. தலை குனிந்தவாறே அந்த இடத்தை விட்டு நகர்கின்றார். என்ன நேயர்களே, இந்த கதை தரும் தத்துவம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.